வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை பிறர் செயலில் அவசியமின்றி குறுக்கிட வேண்டாம் என் ஆசை சீரமைத்து இவற்றை செய்வேன் என் ஊக்கம் கொண்டாற்றல் உகந்ததாகும் என் ஆசை இன்ன இன்ன வேண்டாமென்று உருபோட்டு பிறரை நீ வென்றால் நன்றாக விளங்குவதென்ன உன் செல்வாக்கை நலிந்தவர் என்று எண்ணி மேலே ஏவும் தன்முனைப்பு தட்புகட்சி சினம் பொறாமை தவறு பலவும் விளையும் தருக்கு வேண்டாம் அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மகர்ஷி அவர்களுடைய மனதிலே உதித்த கவி இந்த கவியே கலஞ்சியம் என்ற புத்தகத்தில் பாகம் மூன்றில் வருது இந்த நாணக்கவியை அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் பன்னிரண்டு ரெண்டு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணிலே ஏற்றிய நாணகவி இதனுடைய தெளிவுரை ஆசைகள் அடிப்படை தேவைகளால் உண்டாகும் பழக்கம் சூழ்நிலை மனம் தூண்டல் அறிவு மயக்கத்தால் ஆசை உண்டாகும் ஆசை புலன் மயக்கத்தினால் ஏற்படுவதனால் செயல்படும்போது துன்ப விளைவுகள் ஏற்படும் ஆசை பேராசையாக ஆகாமலும் நிறையாசாக நிறைய நிறையாசையாக ஆகாமலும் ஒத்த ஆசையாகவும் எவருக்கும் விளைவானது அளிக்காமலும் நன்மை அளிப்பதாக இருக்குமானால் திட்டமிட்டு செயலாற்றி முடிக்க வேண்டும் துன்ப விளைவாக கொடுக்கும் ஆசைகளை சங்கல்பம் செய்து விலக்கி கொள்ள வேண்டும் இம்முறையில் ஆசையை சீரமைத்து இவற்றை செய்து முடிப்பேன் என்ற ஊக்க உணர்வு கொண்ட ஆற்றல் ஏற்புடையதாக இருக்கும் உனது ஆசைகள் இன்னென்ன வேண்டாம் என்று உருவேற்றி பிறரை அடக்க வேண்டும் என்று நினைத்தால் நலிந்தவர் என்று நினைத்து பிறர் மீது உனது செல்வாக்கை நிலைநாட்டும் தன்முனைப்பே அது என்பது விளங்கும் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளும் தட்புகழ்ச்சி கோபம் பொறாமை ஆகியவை தன்முனைப்பின் அடையாளமாகும் அதனால் பல தவறுகள் உருவாகும் பெருகும் ஆகவே தன்முனைப்பு என்னும் சறுக்கு ஆங்காரம் வேண்டாம் பிறர் செயலில் அவசியமின்றி குறுக்கிட வேண்டாம் வாழ்க வளமுடன் அருள் தந்தை தத்துவானி வேதாத்திரி அவர்கள் அற்புதமான ஒரு நாண கவியை எழுதியிருக்கிறார் பிறர் செயலில் அவசியமின்றி குறுக்கிட வேண்டாம் இன்னும் ஒரு அற்புதமான அதுக்கு ஒரு இந்த கவிக்கு தலைப்பு கொடுத்துருக்கார் பாருங்க அந்த தருக்கு என்று சொல்லக்கூடிய ஆங்காரம் அந்த ஆங்காரம் இருந்தால் தான் தன்முனைப்பு வருது இப்போ அந்த தன்முனைப்பை நம்ம வாழக்கூடிய மக்கள் அனைவரும் நன்முனைப்பாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அவருடைய மகரிஷினுடைய நாணத்திலே உதித்த நாண கவி இன்னைக்கு எல்லாரும் மக்கள் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப சோகத்திலையும் வேதனையிலும் இருக்கிறாங்க அப்போ அந்த வேதனை இதெல்லாம் ஏன் வந்தது எதற்கு வந்தது இயற்கையை பாருங்கள் காலத்தால் ஒரு விளைவை ஏற்படுத்தும் அந்த விளைவு தான் இன்றைக்கி இன்றைக்கி பிரபஞ்சம் முழுக்க உலக நாடுகள் முழுக்க இந்த நில உலகில் ம அனைத்து பகுதியிலையும் நிலவிட்டிருக்குது அதுக்கு தான் அன்றைக்கே வள்ளலில் பெருமான் சொன்னாரோ தெரியல தனித்திரு விழித்திரு பசித்திரு என்ற மாதிரி அந்த இறைநிலை உணர்வோடு மீறுகின்ற போது இயற்கைக்கு எதிராக மனித மனம் செயல்படுகின்ற போது ஏற்படுகின்ற விளைவுகள் தான் இப்போது நடந்திருக்கக்கூடிய விளைவுகள் அந்த விளைவுகளை எதிர்கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு ஆன்மீக பூமியாக நம்ம தமிழ்நாடு இருக்குது அந்த தமிழ்நாட்டில் நம்ம தயவு செய்து அந்த கொடிய நோய் கொண்ட மக்கள் மக்கள் அந்த இயற்கையாகப்பட்டது இறைநிலையாகப்பட்டது அது உருவெடுத்திருக்குது இப்போ இந்த நிலையில உண்மையான உயிர் உணர்ந்த மெய் உணர்வு உணர்ந்த மக்கள் அனைவரும் உலகத்தை நம்ம வாழ்த்தி அன்பும் கருணையோடு நம்ம வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்று இந்த உலகம் முழுவதையும் வாழ்த்துவோம் மகரிஷி சொன்ன இந்த சிந்தனை விருந்தை கேட்டு வாழ்க்கையிலே மகிழ்ச்சி சந்தோஷம் மனநிறைவு பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்வோமாக வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்